இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற தியான பயிற்சி பஞ்சேந்திரிய தவம், அதாவது பஞ்சேந்திரிய தியானம்னு சொல்லலாம். அதாவது பஞ்சேந்திரியம் அப்படிங்கிறது ஐம்புலன்கள். நமக்கு ஐம்புலன்கள் வந்து நமக்கு நல்லாவே தெரியும், மெய்வாய், அதுக்கப்புறம் மூக்கு, கண், காது, இது ஐந்து இதை சொல்லுவாங்க. இந்த இதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல், அதுதான் வந்து மெய். இந்த தோல்ங்கிறது தொடு உணர்வை வந்து குறிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நாக்கு. நாக்கு அப்படிங்கிறது வந்து சுவை உணர்வை நமக்கு உணர வைக்குது. அடுத்தது மூக்கு. மூக்கு வந்து வாசனையை நமக்கு நுகர வைக்குது. அடுத்தது கண்கள். கண்கள் வந்து பார்வை, அதாவது ஒளி. அடுத்தது காதுகள், அது வந்து ஒளி, அதாவது ஓசையை வந்து உணர வைக்குது. இந்த ஐந்து விதமான உணர்வுகளை கொண்டு நம்ம உடலில் மனம் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்குவதே இந்த புலன்கள் தான். இந்த புலன்கள் வழியாகத்தான் மனம் உருவாக்கப்படுது. அதே மாதிரி புலன்கள் வழியாகத்தான் இந்த மனம் இயங்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யோகத்தில் புலனடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐம்புலன்களையும் ஒரு மனிதன், அதாவது ஆத்மா, நாமங்கிறது வந்து ஆத்மா, இந்த ஆத்மாவினுடைய கண்ட்ரோலில் இந்த புலன்கள் வந்துருச்சுன்னா ஒரு மனிதனுக்கு ஞானம் பிறந்துடும். இந்த புலனடக்கம் தான் யோகத்தில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த புலன்களை எப்படி பலப்படுத்துறது, அதன் மீது எப்படி தவம் செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம கற்றுக்கலாம். கண்களை மூடிக்கொள்ளுங்க. இப்போ முதலாவது புலன், தோல், தொடு உணர்வு. இந்த மனிதனை சூழ்ந்துள்ள, அதாவது மனித உடம்பை சூழ்ந்துள்ள ஒரு அற்புதமான அமைப்பு தான் இந்த தோல்கள். ஒரு கவர் பண்ணியிருக்குது, உடம்பு முழுவதும் கவர் பண்ணியிருக்கிறது இந்த தோல் தான். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் தோள்கள் போர்த்தப்பட்டிருக்குது. இந்த தோள்கள் மேலே நம்ம கவனம் வைக்கணும். இந்த தோள்களை தியானிக்கலாம். உச்சந்தலையிலிருந்து வாங்க, அப்படியே உச்சந்தலையிலிருந்து அப்படியே முகத்துக்கு வாங்க. பின்பகுதி நான் சொல்லுகிற இடத்துல வந்து உங்கள் கவனத்தை வைங்க. கழுத்து பகுதி, தோள்கள், கைகள், மார்பு பகுதி, வயிறு பகுதி, அப்படியே உங்கள் கவனத்தை கொண்டு வாங்க. ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு வர மாதிரி அப்படியே நீங்கள் உங்கள் மனசை வந்து இறக்கிட்டு வரணும். உங்களுடைய இடுப்பு பகுதி, தொடைப்பகுதி, முழங்கால்கள், கெண்டைக்கால் பகுதி, கணுக்கால்கள், பாதம், விரல்கள், அப்படியே மறுபடியும் ரிவர்ஸில் வரலாம். கால் பகுதி, இடுப்பு பகுதி, மார்பு பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, மறுபடியும் மேல் நோக்கி உச்சந்தலையில் உங்கள் கவனத்தை கொண்டு போங்க. இப்போ இந்த தோள்கள் முழுவதும் காந்த சக்தி பரவுறதா கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள். இப்போ அடுத்த புலன் உங்களுடைய நாக்கு. இந்த நாக்கை அப்படியே மடித்து மேல் அன்னத்தில் வைங்க. ஒரு சாஃப்டான பகுதி இருக்கும், அந்த பகுதியில் வைக்கலாம். வைத்து கொண்ட பிறகு அந்த நாக்கு முழுவதும் உங்கள் கவனத்தை கொண்டு போங்க. நாக்கினுடைய நுனி முதல் அதனுடைய அடிபாகம் வரையில் உங்களுடைய கவனத்தை கொண்டு போங்க. அதனுடைய உணர்வுகளை கவனிங்க. அதுக்கப்புறம் அந்த நாக்கை வந்து உள்முகமாகவே அந்த மேலையும் தொடாமல் கீழையும் தொடாமல் நடுவில் நிறுத்துங்க. மேலையும் டச் ஆகக்கூடாது, கீழேயும் டச் ஆகக்கூடாது, நடுவில் நிறுத்துங்க. இப்போ நாக்கு வந்து துடிக்கிறத வந்து நீங்கள் உணரலாம். அதனுடைய உணர்வு நிலையை வந்து நீங்கள் கவனிக்கலாம். அதிலேயே உங்கள் எண்ணம் செலுத்தப்படும் போது அது பலம் பெறுது. அடுத்தது மூக்கு. மூக்கு பகுதிக்கு உங்கள் எண்ணத்தை கொண்டு வாங்க. இப்போ ஒரு முறை மூச்சை இழுத்து அந்த புருவ மத்திக்கு கொஞ்சம் கீழே, புருவ மத்திக்கு கொஞ்சம் கீழே அந்த இடத்துல ஒரு சென்சேஷன் வர்றதை நீங்கள் உணரலாம். அங்கே கவனத்தை நிப்பாட்டணும். உங்களுக்கு அந்த உணர்வு நிலை கை கூடலை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு முறை மூச்சை இழுக்கணும். அந்த மாதிரி இழுத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு உங்கள் கவனம் வர்றதை நீங்கள் உணரலாம். அது எங்கே போய் முட்டுதோ, இந்த மூச்சு இழுத்த உடனே ரெண்டு நாசிகள் வழியாக எங்கே போய் முட்டுதோ அங்கே வந்து உங்கள் கவனத்தை பதியுங்க. அந்த உணர்வுலையே அப்படியே மிதக்கலாம். காந்த ஆற்றல் வந்து
அந்த மூக்கு பகுதிக்கு பரவுறதை நீங்கள் வந்து உணரலாம். அடுத்தது கண்கள், முதல்ல இடது கண், உங்களுடைய லெஃப்ட் ஐ, இந்த இடது கண்ணில் உங்கள் கவனத்தை வைங்க. மூடிய நிலையிலேயே முழுமையாக உங்கள் இடது கண்ணில் கவனத்தை வைக்கலாம், இடது கண்ணில் மட்டும். இது ஒரு நிமிடம் வரையில் செய்யணும். இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம். வலது கண்ணுக்கு உங்கள் கவனத்தை மாற்றுங்க. இதில் ஒரு நிமிடம் செய்யணும். மறுபடியும் இடது கண்ணுக்கு வாங்க. மறுபடியும் வலது கண்ணுக்கு வாங்க. ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி கூட இதை நம்ம செய்யலாம். அதாவது நம்ம நாடி சுற்றி செய்வோம் இல்லைங்களா, இடது பக்கம் மூச்சை இழுக்கும்போது இடது கண்ணுக்கு சக்தி பாயிறதா நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். அப்புறம் வலது பக்கமாக அதை விடணும், அதாவது வலது கண்ணில் அதை பாய்ச்சணும். அப்புறம் வலது பக்கமாக மூச்சை இழுக்கும்போது வலது கண் வழியாக மூச்சு இடது கண் வழியாக வெளியேற்றணும். இப்படி மாற்றி மாற்றி செய்யலாம். அடுத்தது காதுகளுக்கு உங்கள் எண்ணத்தை கொண்டு செல்லலாம். முதல்ல இடது காது, இடது காதினுடைய வெளி மடல், அந்த பகுதியில் உங்கள் கவனத்தை வைங்க. அப்படியே உங்கள் கவனத்தை உள்ளே கொண்டு போங்க, காதினுடைய உள்பகுதியில் கொண்டு போங்க. இடது காதினுடைய உள்பகுதியில் கொண்டு சேர்ந்து அந்த இடத்துல உங்கள் கவனத்தை வைக்கலாம், அங்கே தியானிக்கலாம். அப்படியே உள்முகமாக வலது காதினுடைய உள்பகுதிக்கு கொண்டு வாங்க. அப்புறம் உங்கள் கவனத்தை வலது காதினுடைய வெளி மடல் பகுதிக்கு கொண்டு வாங்க. கண்ணுக்கு செய்த மாதிரியே இதுலேயும் இந்த மூச்சு பயிற்சி வடிவிலையும் இதை நீங்கள் மாற்றி மாற்றி செய்து கொள்ள முடியும். கண்களை மெதுவாக திறக்கணும், கைகளை இந்த மாதிரி உரசி கண்ணை ஒத்திட்டு மெதுவாக, ரொம்ப மெதுவாக கண்களை திறக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சேந்திரிய தவம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான தியான பயிற்சியை கற்கலாம். நன்றி, வணக்கம்.